மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் அகரவல்லம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐயப்பன். வயது 30. கொத்தனாரான இவர் கடந்த 10ஆம் தேதி திருக்கடையூரில் உள்ள தனது சகோதரி வீட்டிற்கு சென்றுள்ளார். இரவு தூங்கிவிட்டு காலை எழுந்து பார்த்தபோது வாசலில் நிறுத்தியிருந்த ஐயப்பனின் பல்சர் இருசக்கர வாகனம் மாயமானது தெரியவந்தது. எங்கு தேடியும் கிடைக்காததால் 12ஆம் தேதி ஐயப்பன் பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்ட கணேஷ் தலைமையிலான தனிப்படை போலீசார் இருசக்கர வாகன மாயமான பகுதியிலிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் சீர்காழி ஈசானிய தெருவைச் சேர்ந்த கந்தசாமி மகன் பிரகாஷ் வயது 21, மணிகண்டன் மகன் சாருகேஷ் வயது 19 மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் உள்ளிட்ட மூவரை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் ஐயப்பனின் வாகனத்தை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து சிறுவன் உள்ளிட்ட மூவருடன் அவர்களிடமிருந்த இருசக்கர வாகனத்தையும் தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்து பொறையார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து பொறையார் போலீசார் பிடிப்பட்ட மூவரையும் கைது செய்து பிரகாஷ் சாருகேஷ் இருவரையும் திருச்செம்பள்ளி கோர்ட்டில் ஆஜர்படுத்திய பின்னர் பொறையார் சப்ஜெயிலில் அடைத்தனர். சிறுவரை நாகை சிறார் நீதி குழுமத்தில் ஆஜர் செய்த பின்னர் தஞ்சை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் கொண்டு சேர்த்தனா்.